ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தேன், நிறையா செடிங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செத்து போச்சு, அதை திருப்பியும் சரி பண்ணணும்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மே மாதத்தில் நான் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அந்த செடியை நான் போடுறேன். ஆனால் இப்போது அடுத்த மாதம்தான் நம்ம வந்து மண்ணெல்லாம் நம்ம மாற்றிட்டு நம்ம வந்து இன்னும் நிறையா செடிங்க போட முடியும். இது வந்து நம்ம இந்த கரும்பு போட்டிருந்தோம், இந்த மே வெயிலுக்கு அது தாங்கி நமக்கு அது அப்படியே நல்லபடியாக முளைச்சிட்டு வந்துட்டுருக்குங்க. சும்மா அந்த வாட்டர் கேனில் தான் நம்ம அதை வச்சுருக்கோம். கீழே தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு நம்ம வந்து இந்த எக் ட்ரே அது மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்ல போனால் அந்த பனானா சப்போட்டான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அது நல்லா இந்த வெயிலில் நல்லா அது துளுத்து வந்துட்டுருக்கு, அதுவும் நமக்கு சூப்பராக இருக்குது. நிறையா மொட்டு வச்சுருக்கு பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு சப்போட்டாக பிஞ்சு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்ப்போம். அப்புறம் வெண்டி, வெண்டி நமக்கு வந்து நல்ல ஒரு பெரிய தொட்டியில் நம்ம வச்சுருக்குறோம், நிறையா நமக்கு அதை வெண்டி கொடுத்துருக்குது. வெண்டி நிறையா போட்டிருக்கலாம், சரி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த மே முடிட்டோம், ஏன்னா வெயிலில் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது போடலைங்க. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே வந்து கிரீன் நெட்டு போட்டிருந்தேன் நிழலுக்காக, பட் அந்த கீழே இருந்த செடிங்க வந்து அந்த வெயில் சரியாக கிடைக்காமல் அது செத்து போன மாதிரி தெரியுது, அதுதான் ஒரு மாதிரி சுருட்டி சுருட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நெட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன், சைடில் உள்ள நெட்டு மட்டும்தான் வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் நிறையா நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறோம், நெட்டெல்லாம் போட்டு தான் வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. நமக்கு அது மாதிரி ஆயிடுச்சு, எல்லா செடியுமே ஒரு மாதிரி வாடி போய் எல்லாமே ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நம்ம நெட்டு எடுத்துட்டோங்க. சரி இந்த ஒரு மாதம் நம்ம வந்து கம்மியாக மகசூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சும்மா கடையிலேருந்து கொஞ்சோண்டு இந்த கர்ணக்கிழங்கு கொண்டு வந்தேன், பிடிக்கிழங்கும் கர்ணக்கிழங்கும் ரெண்டுமே நமக்கு நல்லா துளுத்து வந்திருக்குது, நிறையா வந்திருக்குது. இது ஒரு வருஷம் ஆகும் போட்டிருக்குங்க, கீழெலாம் நிறையா போய் கிழங்கு வச்சுருக்குது, பட் வானா இப்போதைக்கு பெரிய வானா, நம்ம போக விட்டு போக விட்டு பறிச்சிக்கலாம். ஆனால் நல்லா முளைச்சிருக்குது, நல்லா இந்த வெயிலில் அது நல்லா அது சூப்பராக வந்திருக்குது. வெயிலில் நமக்கு தாங்குகிற செடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் நமக்கு இது வந்து இந்த இனிப்பு கிழங்குங்க, சர்க்குள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய தொட்டியில் வந்திருக்குது, இடையில ஒரு தொட்டி நான் எடுத்துட்டேங்க, நல்ல என்னுடைய கை மொத்தத்துக்கு நல்லா ஒரு ரெண்டு கிழங்கு கிடச்சிச்சு. அந்த வீடியோ அந்த நேரத்தில் நம்ம எடுக்க முடியல, நம்ம பார்ப்போம் இந்த தடவை கொஞ்சம் வரும், அதை நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது அது மாதிரி இந்த வெயிலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் கிருணி நல்லா வருதுங்க, சூப்பராக வருது. கிருணி வந்து நம்மள்ட்ட இந்த பழம் சாப்பிட்டு அந்த சீடை கொண்டாந்து போட்டிருந்தோம், நிறையா ஃபுல்லாக முளைச்சிருச்சு, அது எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டு சும்மா ஒரு பொதுக்கி ஒரு நாலு கிருணி மட்டும் விட்ருக்கோம். அது நிறையா அது பூ வச்சுருக்குது, பழைய கிருணி ஒன்று இருக்குது, அது நல்லா உயரமாக ஏற்றி விட்டுருந்தேன், பட் அதில் ஒரே ஒரு பிஞ்சு தான் வச்சுருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செர்ரி, செர்ரியும் வந்து நமக்கு இந்த வெயிலில் நல்லா தாங்கி முளைக்குது. இந்த மே மாதம் வெயிலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் அந்த பழைய கிருணி, அது ஒரே ஒரு கிருணி போல் இருக்குது, கொடியை மேலே ஏற்றி விட்டுருந்தேன், பட் லீஃப் சரியில்லை, ஒரு மாதிரி கலர் சேஞ்சாக இருக்குது, பட்டு நமக்கு வந்து அதில் ஒரே ஒரு பழம் வச்சுருக்குது, பார்க்கலாம். அது மாதிரி இந்த அடிக்கிற இந்த மே மாதம் வெயிலுக்கு நமக்கு இந்த அவரை நல்லா தாங்கி அது நிறையா நிறையா நமக்கு அது பூ வச்சுருக்குது, நிறையா அது பிஞ்சும் விட்டுட்டு இருக்குது நமக்கு. மாதிரி இந்த சிகப்பு முள்ளங்கி அதுவும் நமக்கு இந்த வெயிலில் நல்லா நமக்கு வளர்ந்து வந்துருக்குது, நிறையா இருந்துச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு, நிறையா பிடிங்கிட்டு அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இந்த மே மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இதை விட்டுருக்கேன், இன்னும் சரியாக நம்ம வந்து எதையுமே பராமரித்து பண்ணலை. அடுத்த மாதம்தான் நம்ம எல்லாமே மண்ணுக்கெல்லாம் மாற்றி மண்ணுக்கு நிறைய உரம்லாம் கொடுத்து ரெடி பண்ணுவோம். இதுதான் அந்த நம்மள்ட்ட உள்ள அந்த பெரிய 1000 லிட்ரு தொட்டிங்க, இதில் நிறையா நமக்கு அந்த சர்க்குள்ளி கிழங்கு நிறையா முளைச்சிருக்குது, நிறைய இடத்துல முளைச்சிருக்குது, மெயினாக இதில் வந்து முளைச்சிருக்குது. இதில் நமக்கு இந்த பங்கனப்பள்ளி வச்சுருந்தோம், இந்த பங்கனப்பள்ளியும் நமக்கு நல்லா துளிர ஆரம்பிச்சிருச்சிங்க. இதில் தான் நம்ம வந்து இந்த பாவக்காவும் கிரேப்ஸும் போட்டிருந்தோம், பாவக்காய் மேக்ஸிமம் நிறையா காய்ச்சிருச்சு. இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம வந்து நிறையா பராமரித்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், யூடியூப்பில் பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது அவங்க சொல்கிற மாதிரி தான் அதுவும் வளர்ந்துட்டு வருது, அதாவது இப்படி இந்த ரேஞ்சில் விடணும், கீழேருந்து ஒரு கொடி வரணும், அப்புறம் ஒரு லீஃப் லெவலில் வந்தோன்னா அதை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நல்லா பிரான்ச்சஸ் நிறையா நமக்கு போயிட்டுருக்குது, சூப்பராக.
அது இப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பாவக்காய் கொடி கடந்ததில் நமக்கு எதுவுமே தெரியல. திடீர்னு பார்த்தா பூ விட்டு கிரேப்ஸ் விட்டுருக்குது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ சீக்கிரத்தில் இது வரும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு 6 மாதம் அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க, அந்த லீஃபு 13 லீஃப் வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து 6 லீஃப் விட்டு கட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி நம்ம நிறையா நம்ம அதை கட் பண்ணி தான் விட்டுட்டுருக்கோம். நேற்று இந்த கொடி கட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்ல போனால் கிரேப்ஸில் இந்த கொடி நம்ம வெட்டிட்டோம். அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னு சொல்ல போனால் இது ஒரு இப்போ தான் அதில் வந்து இது பிஞ்சு விட்டுருக்கு. நான் இவ்வளோ சீக்கிரம் அது பிஞ்சு விடணும்னு எதிர்பார்க்கலை. பட் இதை வீடியோ பார்க்கக்கூடியவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், இந்த ஒரே ஒரு கொத்து தான், இதை நம்ம வச்சுக்கலாமா வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் நிறைய வீட்டுக்கு பார்த்துருக்கேன், அதை வெட்டி போட்டுருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, நமக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சு இந்த பிஞ்சு விடுதா, அதனால் நமக்கு ஒரு இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. வச்சுக்கலாமா இல்லை வெட்டிடலாமா கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இந்த முல்லைங்க, முல்லை வந்து வெயில் நல்லா நமக்கு தாங்கி சூப்பராங்க. டெய்லி பசங்க இதில் பூ பறிச்சிக்கிதுங்க, அருமையாக நல்லா முளைச்சி வந்துருக்குது. நிறையா இதில் பூ எடுக்கிறேன். இதில் கிழங்கு தான் எனக்கு நிறையா கிடச்சிருக்குது. பார்ப்போம், இதில் தான் கொஞ்சம் நாள் கழித்து தான் இதை நம்ம தோண்டி எடுக்கணும். நிறைய கூட நமக்கு இந்த முடக்கத்தான் இலை நிறையா கிடச்சிருக்கு. முடக்கத்தான் வந்து நிறையா நாங்கள் எடுத்து வாங்கி சாப்பிடுவோம். முடக்கத்தானில் வந்து நம்ம வந்து களி செய்வாங்க, அது மாதிரி அதிலே தோசை வச்சு செய்வாங்க. பார்க்கலாம் இந்த தடவை இதுலேருந்து முடக்கத்தான் எடுக்கணும். இந்த மாதிரி டிராகன் வந்து நமக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க. டிராகன் வந்து சூப்பராக ஒரு பழைய ஃபஸ்ட்டு வச்ச டிராகன் இது. இது நமக்கு நல்லா ஏறி மேலே எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த பிஞ்சு பூ வைக்கிற பருவம்னு நினைக்கிறேன். இதை மட்டும் வேறு மெத்தடில் கட்டி விட சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ளஸ் மாதிரி கட்டி டயர் போகணுன்னு சொல்லிட்டு அவன் டயர்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது மட்டும் அமைக்கணும். இதிலேருந்து வெட்டி ஒரு சின்ன பீஸ் நிறையா வருது, கிளை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பீஸை வெட்டி போட்டேன். இல்லை ஒன்று எடுத்து நட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நட்டேன். அது நட்டது தாங்க இது. அது சூப்பராக துளுத்து வந்துச்சு. இவ்வளோ இந்த பீஸ் தான் நான் ஃபஸ்ட்டு நட்டுது, இதுதான் நட்டேன். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் துளுத்து வந்துச்சு, அப்புறம் அதுலேருந்து அப்படி ஒரு பெரிய பீஸ் ஏறிட்டுருக்கு. எப்போதும் போல் நமக்கு இந்த முருங்கை மரம் நல்லா அருமையாக அது நமக்கு இந்த தடவை நிறைய கீரை கொடுத்துருக்குங்க. அதில் நல்லா காய் நிறையா எடுத்தேன். இப்போ இது லாஸ்ட்டாக முடிய போகுது இந்த பருவம்னு நினைக்கிறேன். அதில் புதிய நமக்கு நல்ல ஒரு பெரிய காய் ஒன்று இருக்குது. நிறைய காய் வந்துருந்துச்சு, நிறையாக எடுத்தாச்சு. அது மாதிரி கீழேயும் நமக்கு வந்து ஒரு ரோஸ் வந்து நமக்கு நல்ல வெயிலுக்கு தாங்கிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோஸ் நிறையா ரோஸ் தான் வச்சுருக்குறேன். ஒரு 6-7 தொட்டி நமக்கு அந்த ரோஸ் தான் வச்சுருக்குறோம். எல்லாமே ரோஸ் தான். இதுதான் வந்து நம்ம அந்த வீட்டில் உள்ள இதை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குது பக்கத்தில் போகல. இன்னொரு 10 நாள் நல்லா ஊற விட்டு நம்ம இந்த தண்ணியை இது பண்ணி செடிங்களுக்கு நல்லா ஊற்றுவோம். இதுதான் கொஞ்சம் நல்ல இயற்கை உரமாக இருக்குது. மூக்குத்தி அவரை இது கொஞ்சம் நம்மள்ட்ட இந்த வெயிலில் வந்து குரோத் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த நிறையா பறிச்சிருக்கோம். இதில் இந்த கீழே உள்ள தொட்டியோட சைஸு பத்தலைங்க. அது நம்ம வந்து கீழே வந்து அந்த ஒரு சின்னதாக அந்த மண்பானையில் தான் வச்சுருந்தோம். நம்ம அது வேர் போடுறதுக்கு பத்தலை. இந்த அடுத்த மாதம் நம்ம வந்து இதை மண்ணுங்கள்லாம் மாற்றும் போது இந்த வேரோட அப்படியே கீழே கட் பண்ணிவிட்டு பெரிய ஒரு தொட்டியில் மாற்றி விட்டால் நமக்கு இந்த மூக்குத்தி அவரை நல்லா கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சிறகு அவரையும் இருக்குது. ரெண்டில் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறகு அவரை நல்லா இருக்குது டேஸ்ட்டு. முக்குத்தி அவரை ஓகே, நமக்கு அது அளவுக்கு அது டேஸ்ட்டு செட் ஆகலை. இடையில் நான் உங்களுக்கு நம்மள்கிட்ட வாழை மரம் தார் விட்டுருந்தேன் நான் காமிச்சிருந்தேன். ஒரு மரம் நமக்கு நல்ல பெரிய தார் விட்டுருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுதாங்க இது, நல்லா அருமையான தாருங்க. அருமையான நல்ல பெருசு என்கிட்ட இருக்கிற இப்போ இது வரைக்கும் 3வது தார் விட்டுருக்கு. நான் வந்து இந்த வாழை மரம் வச்சு அதில் இது வந்து நல்ல பெரிய தாராக விட்டுருக்கு. சூப்பராக பட்டர் தான் அப்படி இருக்குது. பட்டர் இது 3 வருஷம் ஆகிடுச்சி.
ஓரளவு தான் ஹைட்டு போயிருக்குது. நார்மலாக இது அப்படியே இருந்துகிட்ருக்கு, பார்ப்போம். பட் இப்போ கூடுதுன்னு சொல்லிட்டு தெரியல.